நம்ம ஊர் பாரம்பரிய இனிப்புகளை உங்கள் இல்லம் தேடி கொண்டு வந்து சேர்க்கிறது நம்ம nativespecial.com. இவ்வளவு நாளா தனி நாடு பிரியணும் பிரியணும்னு கேட்டுக்கிட்டு இருந்தோம், அதை அவங்களே பிரிச்சு கொடுக்குறாங்க. இப்படி தெரிஞ்சவங்க மாத்தம்தான் பாஸ் பண்ணுன்றாங்க, மற்றவங்களுக்கு நாங்கள் இல்லையாங்கிறாங்க. நம்ம ஹிந்தி கற்றுக்க முடியாது, இதுக்காக கற்றுக்க முடியாது. இந்த ஹிந்தி பேசுகிற மாநிலங்களில் வேலை கிடைக்கலன்னு பல பேர் தமிழ்நாட்டுக்கு வந்துருக்காங்க. தமிழ்நாட்டில் தான் அவன் பொழப்பே நடக்கும். அதான் அவனுக்கு தமிழ் கற்றுக் கொடுத்தாக்கா அவன் சோத்துக்கு லாட்டரி இல்லாமல் இந்த ஹிந்தி பேசுகிறவங்களாம் சோத்துக்கு லாட்டரி அடிக்காமல் இருக்கணும்னா தமிழ் கற்றுக்கணும். அதுக்கு தான் வழிப்பு வந்து இவங்க திணிச்சா கூடம்மா வடகிழக்கு மாநிலங்கள் அசாம், திரிபுரா, மணிப்பூர், மேகாலயா, அருணாச்சல பிரதேஷ் இங்கெல்லாம் ஹிந்திங்கிற மொழியே கிடையாது, அங்கே இங்கிலீஷ் தான் பேச முடியும். அருணாச்சல பிரதேஷில் வந்து அஃபிஷியல் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ், நாகாலாண்டில் அஃபிஷியல் லாங்குவேஜ் இங்கிலீஷ். நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. ஹிந்தி நாடாளுமன்ற தேர்தல் வருது, இன்னும் ஒரு 6 மாதத்தில் வருது. அந்த நேரத்தில் ஹிந்தி பக்கத்தில் இருக்கவங்களுடைய ஓட்டுகள் இவங்களுக்கு தேவை. ஏன்னா ஆர்எஸ்எஸ் வந்து அதிகமாக பரவி இருக்கிறது ஹிந்தி பேசும் மாநிலங்கள் தான். ஹிந்தி பேசாத மாநிலங்கள் அது இல்லவே இல்லை. அவங்க ஓட்டாவது நமக்கு உணவுங்கிறதுக்காக, அவங்கள தாஜா பண்ணுறதுக்காக குஜராத்திக்காரரான அமித்ஷா அவங்கள வந்து தாஜா பண்ணுறதுக்காக ஹிந்தியை கொண்டுட்டு பாத்தியான போகிறாங்க. இலக்கியம் இருக்குதா, இலக்கணம் இருக்குதா, அறிவியல் இருக்குதா, ஒரு வளம் இருக்குதா, எழுத்து இருக்குதா, எதுவுமே இல்லாத ஒரு வறண்ட மொழியை கற்றுக்கணும் எப்படி கற்றுக்குவாங்க? மத்திய அரசு வேலைக்கு போகிறவன் தான் ஹிந்தி படிக்க போகிறான், மற்ற யாரும் படிக்க போகிறதில்ல. போயிட்டு படான்னு போகிறான். இங்கே வந்தால் தமிழ் கற்றுக்காங்கிறான். இங்கே இது இப்போ இன்றைக்கி என்னாச்சு, படநாட்டுக்காரன் பூரா இங்கே வந்து தமிழ் கற்றுக்கிட்டு இங்கே வேலை பார்க்குறான். நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சார்ந்து பல்வேறு விஷயங்கள் பேசுறதுக்காக டாக்டர் திரு காந்தராஜ் அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க, பேசலாம். வணக்கம் சார். சார், உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடைய தலைமையின் கீழே பார்த்தீங்கன்னா இந்த அஃபீஷியல் லாங்குவேஜுக்கான குழு குடியரசுத் தலைவருக்கு பல்வேறு பரிந்துரைகளை கொடுத்துருக்காங்க. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்கவே போட்டித் தேர்வுகளுக்கு அப்படிங்கிறது வந்து ஹிந்தி கட்டாயம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? இந்தியா முழுக்க ஹிந்தியில் தான் எழுதணும் பரீட்சை? ஆமாம், வேறு மொழியில் கிடையாது. சரி, பிரச்சனை தீர்ந்தது. இவ்வளோ நாளாக தனி நாடு பிரியணும் பிரியணும்னு கேட்டுக்கிட்டு இருந்தோம், அதை அவங்களே பிரித்து கொடுக்குறாங்க. ஹிந்தி தெரிஞ்சவங்க மாத்தம்தான் பாஸ் பண்ணுன்றாங்க, மற்றவங்களுக்கு நாங்கள் இல்லையாங்கிறாங்க. நம்ம ஹிந்தி கற்றுக்க முடியாது, இதுக்காக கற்றுக்க முடியாது. ஹிந்தியை கற்றுக்கிறதுனால இந்த ஒரு வேலைக்கு தான் அந்த படிப்பு உபயோகப்படும், வேறு எதுக்குமே அது உபயோகப்படாது. நான் ஏற்கனவே இன்னொரு சேனலில் சொன்னேன், தமிழ்நாட்டில் குதிரை வண்டிகள் இருந்த காலத்தில் குதிரைக்கு அந்த ஹிந்தி புரியுங்கிறதுனால நிறைய பேர் ஹிந்தி பேசுனாங்க, குதிரைக்கு புரியுங்கிறதுக்காக. இன்றைக்கி குதிரை வண்டிகள் இல்லை, ஆக ஹிந்தியை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண முடியும்? இன்னொன்று வந்து அமித்ஷாவுக்கு நம்ம சொல்ல வேண்டியது என்னன்னா, இந்த ஹிந்தி பேசுகிற மாநிலங்களில் வேலை கிடைக்கலன்னு பல பேர் தமிழ்நாட்டுக்கு வந்துகிட்ருக்காங்க. தமிழ்நாட்டில் தான் அவன் பொழப்பே நடக்குது. அதனால் அவனுக்கு தமிழ் கற்றுக் கொடுத்தாக்கா அவன் சோத்துக்கு லாட்டரி இல்லாமல் இது ஹிந்தி பேசுகிறவனுங்கெல்லாம் சோத்துக்கு லாட்டரி அடிக்காமல் இருக்கணும்னா தமிழ் கற்றுக்கணும். அதுக்கு எதாவது வழிப்பு உண்டு. மொத்தமாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் 10,000 வேலை இருக்குமா, இல்லை 100,000 வேலை இருக்குமா? இந்த 100,000 வேலைக்காக 130 கோடி பேர் ஹிந்தி படிக்க சொன்னால் என்ன அர்த்தம்? இதை தவிர ஹிந்தி படிக்கிறதுனால வேறு என்ன வேலைக்கு நாங்கள் லாயக்கு? அதெல்லாம் வந்து அமித்ஷா சொல்லணும். நீ இந்தியா முழுவதுக்கும் இந்த நாடு முழுவதுக்கும் உள்துறை அமைச்சருங்கிற நீ, ஆனால் உன்னுடைய பிஹேவியர் பூரா ஹிந்தி ஸ்டேட்டில் உத்தரப்பிரதேசத்தில் பானிபூரி விற்கிறவங்க தான் உள்துறை அமைச்சர்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் நாங்கள் என்ன பண்ண முடியும்? நாங்களும் ஒன்று ஏற்றுக்கணும்னு நினச்சின்னா, இந்த ஊருக்கு வந்து அவனுக்கு ஒரு காஃபியாவது கிடைக்கணும்னு நினச்சின்னா இந்த வேலையெல்லாம் விட்டுடு. ஏற்கனவே 2 தடவை பண்ணியிருக்காங்க, 1933 ஒரு தடவை பண்ணாங்க, 1965 ஒரு தடவை பண்ணாங்க. வாங்கின அடி உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை, பிறந்தீங்களா இல்லைன்னு தெரியல. இருந்தவங்களை கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க என்ன நடந்தது. இராணுவம் வந்து தமிழ்நாட்டு தெரியுமா உங்களுக்கு, போலீஸால் கண்ட்ரோல் பண்ண முடியல, இராணுவத்தை வந்து இறக்குனாங்க. நான் ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருந்தேன், எங்கள் காலேஜுக்கு முன்னாடி இராணுவம் வந்து இறங்குச்சு. ஐலண்ட்களோட தீவு தேடல் பூரா இராணுவம் வந்து இறங்குச்சு. இராணுவத்தை ஃபேஸ் பண்ணுவோம் இந்திய எதிர்ப்புக்கு, அது அவங்களுக்கு ஞாபகப்படுத்து. சார், இப்போது அந்த மற்ற மாநிலங்கள்லாம் அந்த இந்திய எதிர்ப்பு அப்படிங்கிறது, இந்தி திணிப்பு எதிர்ப்பு அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு? தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டம் இருந்துச்சாங்க சார் அந்த டைம்? அதைத்தான் நேற்று கேட்டபோது அதை தான் சொன்னேன். ஹிந்தியை எதிர்த்து தமிழ்நாட்டு பிரதிநிதி நாடாளுமன்றத்தில் பேசும்போது ஹிந்தியை நாங்கள் தெற்கு பகுதியில் எதிர்க்கிறோம்னார் அவர். உடனே பக்கத்தில் இருந்த கர்நாடக நாடாளுமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் காங்கிரஸ் தான் இருந்தது, அந்த காங்கிரஸ் உறுப்பினர்
எங்கள் சார்பாக நீங்கள் யார் பேசுவதற்கு? நாங்கள் ஒன்றும் இந்தியை எதிர்க்கவில்லைனார். உடனே ஒரு ஆந்திராக்காரர் எந்திரிச்சு நாங்களும் எதிர்க்கவில்லைனார். கேரளாக்காரர் இருந்து நாங்களும் எதிர்க்கவில்லைனார். உடனே இந்த தமிழ்நாட்டு நாடாளுமன்ற பிரதிநிதி என்ன சொன்னார், ஆக இவங்கெல்லாம் ஏற்றுக்கிட்டாங்க, இவங்களுக்கு நீங்கள் ஹிந்தி இது பண்ணுங்கள், அவங்க மொழி அவங்களுக்கு தேவையில்லைன்ட்டாங்க, அதை விட்டுருங்க, நாங்கள் எங்களுக்கு தமிழ் தான் வேணுங்கிறோம். அதனால் நாங்கள் இப்போ என்ன சஜஸ்ட் பண்ணுறோன்னா, எங்களை தவிர மற்ற அனைவரும் ஹிந்தி மொழியை ஏற்றுக்கொண்டதால் அவர்களெல்லாம் ஹிந்தியில் அவர்கள் படிக்கட்டும், நாங்கள் ஏற்றுக்கொள்ளாததால் எங்களுக்காக நீங்கள் தமிழ் மொழியில் இந்தியாவினுடைய அரசியல் மொழியாக ஆட்சி மொழியாக ஹிந்தியும் தமிழும் இருக்கும்னு அனௌன்ஸ் பண்ணிடுங்க. இவங்க தான் ஏற்றுக்கிட்டாங்களா, அவங்களுக்கு தேவையில்லைன்ட்டாங்க. உடனே கர்நாடகா நாங்கள் அப்படி ஒன்றும் சொல்லவில்லை, அப்படி ஒன்றும் சொல்லவில்லைன்னா அதுக்கப்புறம் கர்நாடகாக்காரரை முழிச்சுக்கிட்டான். கர்நாடகாவிலேருந்து ஒரு என்ன சொன்னாங்கன்னா, இங்கிலீஷ் எவர் ஹிந்தி நெவர்னாங்க, அந்த அளவுக்கு அவங்க போனாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி இந்திய எதிர்ப்பு போராட்டம் பல இடங்கள்ல நடக்குது. பல இவங்க திணிச்சா கூடம்மா, வடகிழக்கு மாநிலங்கள் அசாம், திரிபுரா, மணிப்பூர், மேகாலயா, அருணாச்சல் பிரதேஷ் இங்கெல்லாம் ஹிந்திங்கிற மொழியே கிடையாது, அங்கே இங்கிலீஷ் தான் பேச முடியும். அருணாச்சல் பிரதேஷில் வந்து அஃபிஷியல் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ், நாகாலாண்டில் அஃபிஷியல் லாங்குவேஜ் இங்கிலீஷு. நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. ஹிந்தி ஆங்கிலம் அந்நிய மொழி நீங்கள் சொல்ல முடியாது. அவங்க ஆங்கிலத்தை தான் தாய்மொழியை ஏற்றுக்கிட்டு இருக்காங்க, அதனால் அந்நிய மொழின்னு சொல்ல முடியாது. ஆக இந்த கதையெல்லாம் நடக்காது. நாடு ஒன்றா இருக்கணும்னு உனக்கு நினப்பு இருந்ததுன்னா, எல்லா இடத்துக்கும் நீ வந்து போக வரதுக்கு பாஸ்போர்ட் இல்லாமல் போகணும், இந்தியா முழுக்க போகணும்னு நினச்சிங்கன்னா ஹிந்தி திணிப்பு கை விடுறதுக்கு பாரு. அப்படி இல்லைன்னா தமிழ்நாட்டு பக்கம் வரும்போது நீ பாஸ்போர்ட் வாங்க வேண்டியிருக்கும். ஸோ இப்போ வந்து அமித்ஷாவின் தலைமையில் பரிந்துரைகள் தான் கொடுக்கப்பட்டிருக்கு குடியரசுத் தலைவர்கிட்ட. ஆனாலும் வந்து அதிகமாக பரவலாக பேசப்படுது. அக்டோபர் 15ஆம் தேதி திமுக அரசு கூட போராட்டங்களாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ வெறும் பரிந்துரைக்கே இப்படியான ஒரு விஷயம் வேணுமா? ஆரம்பிக்கும் போது அடிச்சிடணும். வடிவேல் சொல்கிறது தான், ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நிறுத்திடணும். அப்புறம் இவ அதான் நான் மாட்டேன்ட்டனே அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி தான் இல்லாட்டி போனாக்கா நாங்கள் இவ்வளோ தீர்மானம் நிறைவேற்றிட்டு இவ்வளோ தான் கொண்டுட்டோம் அப்படி இப்படின்னு கதையெல்லாம் பேசுவாங்க. நீ ஆரம்பிக்கும் போது அடி, இந்த வேலையே வச்சுக்காது, அவ்வளோதான். ஒவ்வொரு தடவையாக தான் பண்ணியிருக்கோம், வேலையே வச்சுக்காதங்க. இது ஏன் பண்ணுறாங்கன்னா, நாடாளுமன்ற தேர்தல் வருது, இன்னும் ஒரு 6 மாதத்தில் வருது. அந்த நேரத்தில் ஹிந்தி பக்கத்தில் இருக்கவங்களுடைய ஓட்டுகள் இவங்களுக்கு தேவை. ஏன்னா ஆர்எஸ்எஸ் வந்து அதிகமாக பரவி இருக்கிறது ஹிந்தி பேசும் மாநிலங்கள் தான். ஹிந்தி பேசாத மாநிலங்கள் அது இல்லவே இல்லை. அவங்க ஓட்டாவது நமக்கு உழுவுணுங்கிறதுக்காக, அவங்கள தாஜா பண்ணுறதுக்காக குஜராத்திக்காரரான அமித்ஷா அவங்கள வந்து தாஜா பண்ணுறதுக்காக ஹிந்தியை கொண்டு வந்துட்டோம் பார்த்தியான போகிறாங்க. அது எத்தனை ஹிந்திக்கார ஹிந்தி மாநிலங்கள் அது ஏற்றுக்க போதுன்னு எனக்கு தெரியல. நீங்கள் எவ்வளவோ முயற்சி பண்ணுறீங்க, அந்த ஹிந்தி எங்கேயோ பரவி இருக்குதா பார்த்தீங்களா? நீங்கள் செய்யாத செலவில்லை. ஏன்னா அந்த மொழியில் ஒன்றுமே இல்லை. அதை படித்தா என்ன ஒன்றும் மத்திய அரசில் வேலை கிடைக்குங்கிறது தவிர ஒரு என்ன லாபம் இருக்குது அதை சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் கற்றுக்குறேன், ரெடி, நான் கற்றுக்கிறதுக்கு தெரியும். ஏன்னா உங்களுக்கு இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன், எனக்கு ஹிந்தி எழுத படிக்க தெரியும். ஏன்னா எங்கள் பள்ளிக்கூடத்தில் அது கட்டாயம், ஆனால் தேர்வு கிடையாது. நான் ஒரு ஆர்வத்தில் படித்தேன். ஏன் படித்தேன்னா, ஹிந்தி படம் ஓரளவும் புரியலை, இதை படித்தா ஹிந்தி புரியும்னு பார்த்தாக்கா அந்த ஹிந்தி வேறு, இந்தி ஹிந்தி வேறுனாங்க. அதுக்கப்புறம் ஹிந்தி படித்தும் பிரயோஜனம் இல்லாமல் போச்சு, ஓரளவும் புரியலை. ஸோ தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக படிக்கிறது வேறு. இப்போது ஒரு தேவைகள் இருக்கணும். இப்போ நான் வந்து தென் அமெரிக்கா போயிருந்தேன். தென் அமெரிக்காவில் முழுக்க முழுக்க ஸ்பானிஷும் போர்ச்சுகீஸும் தான் இருக்குது. பிரேசில் வந்து பூரா போர்ச்சுகீஸ், மற்ற இடங்கள்ல எல்லாம் ஸ்பானிஷ். நம்ம இங்கிலீஷுக்கு இங்கே வேலையே இல்லை. ஏர்போர்ட்டில் இறங்கணுன்னு நான் காலி, ஒன்றும் புரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு 2 மாதத்துக்கு மேலே அங்கே இருந்தேன். 2 மாதத்துக்கு மேலே அங்கே இருக்கும்போது சாப்பாட்டுக்கு வழி இல்லை, ஸ்பானிஷ் கற்றுக்கிட்டேன். தேவையான இதை, காஃபி வித் மில்க்கு, பாலோட காஃபி, பால் இல்லாத காஃபி, ஏன்னா அங்கே அது ரெண்டும் கிடைக்கும். கேட்பான் என்ன காஃபி வேணுமா, அது தெரிஞ்சுக்கிட்டேன். தண்ணி வேணும்னு கேட்கணும், இதெல்லாம் இது மாதிரி. அப்புறம் தேங்க்ஸுங்கிறதுக்கு என்ன வார்த்தை, மிஸ்டருங்கிறதுக்கு என்ன வார்த்தை, மிஸ்டருக்கு வந்து ஆமாம் சீனர், மிஸ்ஸுக்கு வந்து சீனோரிட்டா, அப்புறம் தேங்க்ஸுக்கு வந்து கிரேஷியாஸ், அப்புறம் வாட்டருக்கு வந்து அக்வா, காஃபி வித் அது பாலோட காஃபி வேணும்னா காஃபி கோலச்சே, காஃபி வித்தவுட் மில்க்னா கஃபே ஓலே, இந்த மாதிரி நிறைய ஸ்பானிஷ் கற்றுக்கிட்ட தேவை, அவ்வளோதான் அது. என்னுடைய நண்பர் கராத்தே மணி சினிமாலாம் ஆக்ட் பண்ணவர், அவர் வந்து கராத்தே கற்றுக்கிறது ஜப்பானில் இருந்தபோது ஜாப்பனீஸ் மொழி பிரமாதமாக கற்றுக்கிட்டு வந்தார். அவருக்கு இங்கிலீஷும் வராது, தமிழும் வராது, உருப்படியாக வராது. அவர் எனக்கு ஜப்பானீஸ் மொழி, ஏன்னா அங்கே சோத்துக்கிளாட்டி அடித்தேன், வேறு வழி இல்லை. தேவைப்பட்டால் கற்றுக்குவோம். இந்த மொழியை வச்சு நான் பிழைக்க முடியும்னா நீங்கள் தேவைகள் தான் மொழியை நிர்ணயிக்குது, அது இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை.
ஹிந்தி ஒரு அறிவியல் மொழி இல்லை, அதை வச்சுக்கிட்டு நீங்கள் சயின்ஸ் படிக்க முடியாது. அதை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன துளசிதாசர் ராமாயணம் படிக்கிறதுக்காக ஒரு மொழியை கற்றுக்கிறதா? அதில் இருக்கிற ஒரே இலக்கியம் துளசிதாசர் ராமாயணம், அது அதுக்காக வந்து ஒரு மொழியை கற்றுக்கிறதா? இலக்கியம் இருக்குதா, இலக்கணம் இருக்குதா, அறிவியல் இருக்குதா, ஒரு வளம் இருக்குதா, எழுத்து இருக்குதா, எதுவுமே இல்லாத ஒரு வறண்ட மொழியை கற்றுக்கணும் எப்படி கற்றுக்குவாங்க சார்? இப்போ ஆக்சுவலாக வந்து இந்தி திணிப்புக்கு எதிராக ஏற்கனவே போராட்டம் நடக்கும் போதெல்லாம் அப்போ நீங்கள் வந்து நேரடியாக பார்த்துருக்கீங்க இல்லையா? அது எங்களுக்கெல்லாம் அதை பற்றி நான் விவரம் தெரியாது. ஸோ அது எப்படி சார் இருந்தது? இந்தி எதிர்ப்பு போராட்டம் வந்து 65 நடந்தபோது சாதாரணமாக தான் ஆரம்பித்தாங்க. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, இதே மாதிரி தான் ஒரு டேட்லைன் கொடுத்தாங்க, இனிமேல் ஹிந்தி தான் ஆங்கே ஆட்சி மொழி அப்படின்னு சொல்லி நேரு பீரியடில் லால் பகதூர் சாஸ்திரி நேரு சொல்லியிருந்தார். ஹிந்தி பேசாத மக்கள் விரும்புகிற வரையில் ஆங்கிலம் தொடரும் அப்படின்னு கொடுத்துருந்தார். லால் பகதூர் சாஸ்திரி வந்த உடனே அவர் உத்தரப்பிரதேசக்காரர், அவர் உடனே ஆரம்பித்தார் இந்த கதையை, ஹிந்தி தான் இனிமேல் ஆட்சி மொழின்னு. அப்போ இருந்த காங்கிரஸ்காரர் காமராஜர் தலைமை அவங்க என்ன சொன்னாலும் ஓகே சொல்லிட்டு, இவங்களை பொறுத்தவரைக்கும் பதவியில் இருந்தால் போதுங்கிறது தான் அவங்க அந்த அன்றைக்கி தமிழ்நாட்டில் இருந்த காங்கிரஸ் ஆட்சியினுடைய ஒரே வேலை, என்ன பதவியில் இருந்தால் போதும், வடக்கு நாட்டுக்காரன் என்ன சொன்னாலும் அதை பற்றி ஓகேன்னுட்டு இருந்தாங்க. அப்போ சொன்னாங்க இந்தியை ஏற்றுக்க முடியாது அப்படின்னாங்க. இந்தியை ஏற்றுக்க முடியாதுன்ன உடனே அந்த அரசியல் சட்டத்தை கொளுத்துவோம் அப்படின்லாம் சொல்லி மாணவர்கள் ஆரம்பித்தாங்க. இந்த போராட்டத்தை அனௌன்ஸ் பண்ண உடனே மதுரையில் வந்து திமுக அலுவலகத்தில் மாணவர்கள் நின்றுக்கிட்டு, காளிமுத்து விருதுநகர் சீனிவாசன், காளிமுத்து அப்புறம் இன்னொருத்தர் யார், ரெண்டு பேரும் அவங்கள பிடிச்சி அடிச்சிட்டாங்கங்கிற செய்தி மதுரையில் பசங்களை வந்து காங்கிரஸ்காரர்கள் தாக்கிட்டாங்கங்கிற செய்தி சென்னைக்கு வந்தது. சென்னையில் யார் தலைவர்னே தெரியாது, அத்தனை காலேஜ் பசங்களும் தெரிஞ்சிட்டாங்க. இந்த லயலா மாதிரி பெரிய பெரிய இடத்து பசங்க படிக்கிற கல்லூரி எல்லாம் இந்த மாதிரி போராட்டங்கள்லாம் அவங்களுடைய எதிர்பார்க்க முடியாது. அந்த காலேஜிலிருந்தால் லீடரே வந்தார், ராஜேந்திரன் ஒருத்தர் இருந்தார், அவர் தான் லீடராக வந்து நின்னார். எல்லாத்தையும் அவர் தான், அவர் ஒரு போலீஸ் அதிகாரியுடைய மகன், அவங்களாம் வந்து நின்றுட்டாங்க. நின்று அப்படியே பிச்சுக்கிட்டு நிற்குது. அப்போ நான் ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கேன். மருத்துவக் கல்லூரி இதில் சேராது, பொறியியல் கல்லூரியெல்லாம் சேராதுன்னு நினச்சா, மிக தீவிரமாக இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் சென்னையில் யார் இருந்தாங்கன்னா, ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி, கீழ்ப்பாங்க மெடிக்கல் காலேஜ், ரெண்டு காலேஜ் தான் ரொம்ப தீவிரமாக இருந்தது. லா காலேஜ் பச்சை பசங்களாம் எதிர்பார்த்தது மாதிரியே இருந்தாங்க அவங்க. அதையும் பீட் அடிச்சுக்கிட்டு நின்றுது ஸ்டான்லியும். நான் அந்த காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ என்ன ஒரு ப்ராப்ளம்னாக்கா, எங்கள் அண்ணன் ராஜாராம் வந்து திமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர், அதனால் நான் தான் தூண்டுறேன்னு சொல்லி போலீஸ் வந்து என்னை பிடிச்சிட்டாங்க. நான் ஹாஸ்டலில் இருந்தேன். என்ஆர் கிருஷ்ணன் என்னுடைய சீனியர், அவர் கொஞ்சம் தீவிரமான திமுக, அவர் பொள்ளாச்சியில் இப்போ பெரிய டாக்டராக இருக்கார். எங்கள் ரெண்டு பேர்த்தையும் பிடிச்சாங்க. பிடிச்சி பல்வேறு வகையான கேள்விகள், பல்வேறு வகையான இதெல்லாம் வழக்குகள்லாம் போடல. டெய்லி வருவாங்க, எங்களை பிடிச்சி மிரட்டுவாங்க, யார் உங்களை தூண்டுறதும்பாங்க. எங்கள் சத்தியமாக நான் வந்து ஒன்றுமே தெரியாது. உண்மையை சொல்லப்போனால் நான் அப்பாவியாக இருந்தேன், எனக்கு ஒன்றும் தெரியாது. ஒரு நாள் அடிக்கிற அளவுக்கு அவங்க வந்து ஒரு 4-5 போலீஸ் வந்துட்டாங்க. வார்டன் வீட்டுக்கு முன்னாடியே நடந்தது. அமானுல்லா பேகிங்கிறவர் தான் எங்களுடைய வார்டன். அவர் நேராக கீழே வந்தார். நீ எப்படி ஹாஸ்டலுக்குள்ளார வந்தார்னு கேட்டார் போலீஸ் அதிகாரி. அவர் வந்து போலீஸ் அதிகாரி, என் பர்மிஷன் இருக்குது அவங்ககிட்ட, நான் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, வெளியே போ, இங்கே இருந்தீங்கன்னா தொலைச்சிடும், நீ இப்போ நீ உடனடியாக போகலன்னா நான் ஹாஸ்டல் கேட்டை மூடிடுவேன், அதுக்கப்புறம் நீ வெளியே போக முடியாது, ஜாக்கிரதை, உன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு தைரியம் இருந்தால் இரு அப்படின்னாரு, போயிட்டாங்க. அந்த அளவுக்கு அவர் எங்களுக்கு பக்கத்தில் நின்றார். அது நல்ல காலமாக கெட்ட காலமாக தெரியல. அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் முடிஞ்சு துப்பாக்கியால் சுடப்பட்டு அந்த இதெல்லாம் ஆகி ஒரு சின்ன இதை என்னன்னாக்கா, விருதுநகர் சீனிவாசன் காமராஜரை தோற்கடித்தவர், அவர் வந்து அவரை போலீஸ் தேடுது. அவருக்கு அடைக்கலம் கொடுத்து ஏன் ரூபில் தான் வச்சுருந்தார், ஏன் ரூபில் தான் இருந்தார் ஹாஸ்டலில். அது மாதிரி பல இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் மாட்டிக்கிட்ட பல தேடப்பட்டவங்களெல்லாம் வந்து ஸ்டான்லி மருத்துவர்களிடம் தான் நாங்கள் வச்சுருந்தோம். அந்த அளவுக்கு நாங்கள் அதில் ஈடுபட்டிருந்தோம். தீவிரம் அடைஞ்சு தீவிரமெல்லாம் கொஞ்சம் அடங்கின போது, அப்போ வந்து ஒரு அந்த போராட்டத்தின் போது திருப்பூரில் 2 போலீஸ் அதிகாரிகளை உயிரோடு கொளுத்திட்டாங்க. அப்போ தான் தெரிஞ்சது இது எங்கேயோ திசை திரும்புது, வன்முறையாளர்கள் கையில் போயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே டெல்லியில் சரண்டர் ஆகிட்டாங்க. இங்கிலீஷ் ஷால் கண்டினியூ டில் த நான் இந்தி ஸ்பீக்கிங் பீப்புள் ஆர் அக்செப்டிங் டில் த நான் ஹிந்தி ஸ்பீக்கிங் பீப்புள் அக்செப்ட் தட் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ் கண்டினியூ அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. கொடுத்த உடனே போராட்டம் வாபஸ் ஆகிடுச்சு.
அந்த நேரத்தில் நான் ஒரு விபத்தில் சிக்கி காலில் அடி கால் எலும்பு முடிஞ்சு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிட்டோம். அதோட என் மேலே அந்த கேஸ் எல்லாம் நின்று போச்சு. இல்லாட்டி நம்பர் ஒன் குற்றவாளியாக என்னை தான் வச்சுருந்தாங்க. என்னையும் என்ஆர் கிருஷ்ணன் ரெண்டு பற்றியும் தான் வச்சுருந்தாங்க. என்ஆர் கிருஷ்ணன் அடிக்கிறதுக்கே போனாங்க. அந்த அளவுக்குலாம் இருந்தது. என்னை அடிக்கலை, அடிக்கிறதுக்கு மிரட்டினாங்க. எனக்கு அன்னைக்கு அந்த நிமிடம் அந்த சமயத்தில் எதுக்காக என்னை மிரட்டுறாங்கன்னு கூட தெரியல. ஆனால் பெரிய பெரிய ஊர்வலமெலாம் போனோம். இந்திய எதிர்ப்பை எதிர்த்துக்கிட்டு பெரிய ஊர்வலம் நடத்துனது நாங்கள் தான். அதில் என்ன பிரச்சனை வந்ததுன்னா, உள்துறை அமைச்சர் வந்து அப்போ கக்கன், கக்கனுடைய மருமகள் கிருஷ்ணகுமாரி எங்கள் கல்லூரியில் படிக்கிறாங்க, ஹாஸ்டலில் தான் இருக்காங்க. அவங்கக்கிட்ட தான் கொடியை பிடிச்சிக்கிட்டு இந்திய எதிர்ப்பு ஊர்வலம் நடத்திக்கிட்டு போகிறோம். போலீஸால் ஒன்றுமே பண்ண முடியல. அதுதான் போலீஸாருக்கு வந்த ஆத்திரம். எங்களை அடிக்கவும் முடியல, போகணும் சொல்ல முடியல. அந்த மாதிரி நான் இதாகிடுச்சு. ஆனால் அந்த போலீஸ் அதிகாரி செந்தாமரைன்னு இருந்தார். அவர் ரொம்ப சாமர்த்தியமாக வந்தார். என்ன நினச்சாலும் தெரியல, என்னை பிடிச்சார். பிடிச்சி, தம்பி லேடிஸெல்லாம் எதுக்குப்பா ஊர்வலத்தில் இருக்கணும், அவங்களையெல்லாம் கூட்டிகிட்டு போய்ட்டு, அந்த பக்கம் பச்சை பாஸ் காலேஜ் இருக்குது, இந்த பக்கம் லா காலேஜ் இருக்குது, நீங்கள் நடுவுதல் பெண்களோடு நிற்கிறீங்க, இந்த ஒன்று கிடக்க ஒன்றாச்சுன்னா வம்புனோடனே எங்கள் மாணவர் தலைவராக இருந்த ராமச்சந்திர ராவ் அவர் என்னை கூப்பிட்டே நீ கூட்டிகிட்டு போய்ட்றாரு. காலேஜ் பஸ் அங்கே இருந்தது. அந்த பெண்களையெல்லாம் ஏற்றிக்கிட்டு பஸ்ஸில் ஏறி வார் மெமோரியலை சுற்றி வர்றோம். அப்படி சுற்றிட்டு தான் வரணும். இப்படி சுற்றி வர்றோம், போலீஸ் தடி அடி, பசங்க பறக்கிறாங்க. எங்கள் டிரைவர் இப்படி பார்த்தான், அவன் எடுத்த ஸ்பீடு 10வது நிமிஷம் கோட்டையிலேருந்து ஸ்டாண்டியில் வந்து சேர்ந்தாச்சு. விட்டு இறங்கிட்டு அவன் ஓடியே போயிட்டான். டிரைவர் இருக்கக்கூட மாட்டேன். அதுக்கப்புறம் நாங்கள் போய் பார்த்து பார்த்து பசங்களை அடித்து உதச்சி ஹாஸ்பிட்டலெலாம் அட்மிட்டு, அந்த அளவுக்கு போலீஸ் தடி அடி காட்டு தர்பார் நடந்தது. பாலான்னு ஒரு பையனுக்கு கால் முறிவு இதெல்லாம் ஏற்பட்டுச்சு. நிறைய பேர் அந்த கூவத்தில் மாட்டிக்கிட்டு கூவத்தில் அப்படியே குச்சானுங்க, சேத்தில் சிக்கிட்டாங்க. அவங்களெல்லாம் தூக்கிட்டு போய் 24 பேர் ஜெயிலில் போட்டாங்க. அடி உத வாங்கினவங்கெல்லாம் பொது மருத்துவமனையில் இருந்த மாணவர் வார்டுன்னு ஸ்டூடெண்ட் வார்டுன்னு அதை ஃபுல்லாக எங்கள் பசங்க தான் ரொம்பியிருந்தாங்க. அந்த அளவுக்கு எங்களுடைய போராட்டம் இருந்தது. அதுக்கப்புறம் தான் அந்த வாக்குறுதி கொடுத்தவொடனே அந்த போராட்டம் நின்றுச்சு. அதுக்கப்புறம் இதுவரையிலும், அதுக்கப்புறம் இந்திரா காந்தி பல்வேறு விஷயங்களை ஹிந்தியை கொண்டு வரதுக்கு இது பண்ணாங்க. தூர்தர்ஷன் வந்தவங்க தூர்தர்ஷனை கம்ப்ளீட்டாக பயன்படுத்தினாங்க. ஹிந்தியை பரப்புறதுக்காக அதை பயன்படுத்தினாங்க. தூர்தர்ஷன் அதனால் தமிழ்நாட்டில் பிக்கப்பே ஆகுது. தமிழ்நாடு இந்தியா முழுவதும் பேர் தூர்தர்ஷன் பிக்கப் ஆகுது. மகாபாரதம் சீரியல் வரும்போது ட்ரெயினெல்லாம் கூட அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுற அளவுக்கு பிக்கப் ஆச்சு. தமிழ்நாட்டில் ஈ காக்கா அதை பார்க்கல, ஹிந்தியில் ஓடிச்சு. அது அதை மக்கள் மத்தியில் அது ஏற்படவே இல்லை. இன்றைக்கி வரல அது எடுப்படலை. இல்லாட்டி போனால் பழனிசாமி இவ்வளோ நாளில் இந்தியெல்லாம் கொண்டுட்டுருப்பார். அவ்வளோ அடித்து காமராஜரோட அதிகமாக வடக்குக்கு சலாம் போட்ட ஒரு பழனிசாமி தான் அவர். கண்டிப்பாக கொண்டுருப்பார். கொண்டு வரலங்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இங்கே எடுபடலை, இங்கே நிற்கலை. ஸோ இப்போ இந்தியா முழுக்கவே எந்த போராட்டங்கள் நடந்தாலும் எந்த அளவுக்கு அடக்குமுறைக்கு ஆளாகிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த டைமில் இப்போது இந்து திணிப்புக்கு எதிரான போராட்டங்கள் அங்கெங்கேன்னு வாய்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. கேரளாவாக இருக்கட்டும், மேற்கு வங்கமாக இருக்கட்டும், அதை மாதிரி. ஸோ இப்போ போராட்டம் நடக்கும்போது அது வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்காங்க சார். மாணவர்கள் மத்தியில் நீங்கள் கொண்டு வந்தால் கூட அதை படிக்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்கம்மா. இப்போ நீட் தேர்வை பற்றி பெருசாக பேசுகிறோம். எழுதுறவங்க தான் எழுதுகிறாங்களே தவிர அதை பற்றி மாணவர்கள் மத்தியில் ஒரு பெரிய பிரச்சனை. அது யாருக்குனாக்கா என் மெடிக்கல் காலேஜில் சேர்றவங்க, அது ஒரு குறிப்பிட்ட பகுதி தான் மெடிக்கல் காலேஜ். அதனால் பாதிப்பு எதுவும் இல்லை. அதனால் வந்து இவங்க நினைக்கிறது சாதிக்க முடியாது. அதே மாதிரி தான் மத்திய அரசு வேலைக்கு போகிறவங்க தான் இந்தியை படிக்க போகிறோம். மற்றவ யாரும் படிக்க போகிறதில்ல, போயிட்டு போடான்னு போகிறோம். இங்கே வந்தால் தமிழ் கற்றுக்காங்கிறோம். இங்கே இது இப்போ இன்றைக்கி என்னாச்சு, வடநாட்டுக்காரன் பூரா இங்கே வந்து தமிழ் கற்றுக்கிட்டு இங்கே வேலை பார்க்குறான். அது நம்ம ஒன்றும் திணிக்கவே இல்லை. அவன் கற்றுக்கிட்டு வர்றான்ல, அவன் ஆட்டோமேட்டிக்காக வருதில்லை. தமிழ் வந்து மொரிஷியஸில் இருக்குது, ரீயூனியனில் இருக்குது, சேஷல்ஸில் இருக்குது, மலேயாவில் இருக்குது, சிங்கப்பூரில் இருக்குது, தென்னாப்பிரிக்காவில் இருக்குது, கனடாவில் இருக்குது, இது மாதிரி பல்வேறு நாடுகளில், ஆஸ்திரேலியாவில் இருக்குது. இப்படி பல்வேறு நாடுகளில் தமிழ் ஆட்சி மொழியாக இருக்குதுமா. அதை கற்றுக்கிட்டால் இத்தனை ஊருக்கு நம்ம போகலாம். ஹிந்தியை கற்றுக்கிட்டு எங்கே போக சொல்கிறீங்க? தேவைப்பட்டால் கற்றுக்குறோம் சார். இப்போது இந்தி திணிப்புக்கு எதிராக நடந்த போராட்டங்களில் தான் திமுக அப்படின்ற ஒரு கட்சியே வளர்ந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது அக்டோபர் 15 அவங்க வந்து இந்த போராட்டத்திற்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதோட இம்பேக்ட் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? அமித்ஷாவுக்கு நன்றி சொல்லணும். திமுக வளர்த்தணும்னு அவர் ஆசைப்படுறாரு. திமுக மேலும் வளரும் நினைக்கிறது பெருசாக வரும். இது ஒரு பிரச்சனை கிளப்பி விட்டாங்கன்னா, நம்மளெல்லாம் 2ஆம் தர குடிமக்கள், நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை கிடைக்காதுன்னு சொன்னாக்கா மாணவர்கள் ஆட்டோமேட்டிக்காக வருவாங்க. ஆனால் இன்றைக்கி ஒன்று வச்சுக்கோங்க, அன்றைக்கி நாங்கள் வந்து உணர்ச்சி வசப்பட்டு போராடணும், அந்த உணர்ச்சி வசப்பட்டு போராட்டத்துக்கு இன்றைக்கி மாணவர்கள் வருவாங்களாங்கிறது சொல்ல முடியாது. ஆனால் என்னுடைய மாணவர்கள்கிட்ட பேசினேன்,
சார், அதை பற்றி யார் சார் கவலைப்படுறாமல் என்ன கத்திட்டு போகிறேன், நமக்கு என்ன சார்ன்றாரு. தே ஆர் நாட் பாதர்ட். எனக்கு அந்த மொழி தேவை, மொழி தேவையில்லைன்னு அவன் சொல்ல, மொழியை பற்றி கேட்க போகிறதில்லைங்கிறான். ஏன்னா இது அன்னைக்கு வந்து ஹிந்தி படங்கள் தெரிஞ்சு புரியணுங்கிறதுக்காவது ஹிந்தி படித்தாங்க. இன்றைக்கி ஹிந்தி படங்களே இங்கே இல்லையே. இன்னும் என்ன வேடிக்கைன்னா, சினிமாவுக்கு தான் முக்கியமாக அப்போலாம் வந்துக்கிட்டு இருந்தது. இன்றைக்கி சினிமாவே தமிழ் சினிமாவை தான் ஹிந்தியில் எடுத்துக்கிட்டு இருக்கிறான். அப்படி இருக்கும்போது அவன் தமிழ் கற்றுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிறான். நீ அமித்ஷாவுக்கு சொல்ல வேண்டியது என்னென்னு, உன் குஜராத்தில் உன் ஹிந்தி இருக்குதான்னு பார். அங்கே எனக்கு ஏற்பட்ட அனுபவம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன். அந்த மொழியும் உனக்கும் சம்மந்தம் இல்லை, எனக்கு சம்மந்தம் இல்லை, அது ஏண்டா பேசுகிறதா என்னை கேட்டாங்கன்னு என்னுடைய சொற்பொழிவுகளுக்கு ஹிந்தி மொழிபெயர்ப்பு கொடுத்த போது, குஜராத்திலேயே இல்லை, பரோடாவில் இல்லை, பவநகரில் இல்லை, போர்பந்தரில் இல்லை, அகமதாபாத்தில் இல்லை, சூரத்தில் இல்லை, எங்கேயுமே இல்லை, குஜராத் முழுக்க போயிருக்கேன். குஜராத் பூராவத்துலேயுமே ஹிந்தியில் ஏன் பேசுகிறேன்னு கேட்டோம். முதல்ல அமித்ஷா குஜராத்தில் ஹிந்தியை பரப்பட்டோம், அப்புறம் பார்க்கலாம் மற்ற ஊருக்கள். புதிய கல்விக் கொள்கை 2020 பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து இங்கிலீஷ் மீடியங்கள் எல்லாத்தையுமே ரீப்ளேஸ் பண்ணி ஹிந்தி மீடியமாக கொண்டு வரணும் அப்படின்றது அதில் ஒரு கொள்கையாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி நாட்டை வந்து ஹிந்திக்காரர்களுக்கு மாத்திரம் அவங்க ஆள்ற தான் முடிவு எடுத்திருக்காங்க. சரி, ஹிந்தி மீடியத்தை எடுத்துக்கிட்டோம், அப்புறம் டாக்டருக்கு எப்படி படிப்பான்? எய்ம்ஸ் உடம்பு சரியில்லைன்னா அமித்ஷா எங்கே போனார்? ஆர்டி இன்ஸ்டியூட்டுக்கு போனார், பதஞ்சலி கிட்ட போகலையே. இங்கிலீஷ் தெரிஞ்ச இங்கிலீஷில் படித்தவங்ககிட்ட தானே போனார். வேண்டான்னு அவர் நாளைக்கு உன் மாமியார் சேர்த்து போடுவா, உன் மச்சின் சேர் சேர்த்து போடுவா, அமித்ஷா சொல்லுங்கள். பரவாயில்லையா, இங்கிலீஷ் தெரியாத ஆயுர்வேதக்காரர்கிட்ட ஹிந்தி தெரிஞ்சவங்கிட்ட போய் படுத்தாக்கா உன் மச்சின் சேர் சேர்த்து போடுவா, உன் மாமியார் சேர்த்து போடுவா, பரவாயில்லன்னு சொல்லு. உனக்கு அவ்வளோதான், உனக்கு இப்படி சொன்னால் தான் புரியும். பார்த்துக்க, அமித்ஷாவுக்கு சொல்லணும், உன் கூட உன் மகனும் அவ்வளோ பெரிய பணக்காரனாக இருக்கிறான், பார்த்துக்க. ஹிந்தி ஹிந்தி இல்லை மெடிசன் படிச்சுட்டு போனாலும் அவன் கையில் சிக்கனா என்ன ஆகும்? நீயே பயந்துக்கிட்டு போனேன்ல, கொரோனா வந்தபோது கடத்தில்லை, உயிருக்கு துடிச்சிக்கிட்டு இருந்தில்லை, இங்கிலீஷ் படித்ததுனால உன்னை காப்பாற்றினாங்க. வேண்டாம்னா சொல்லு, அடுத்த தடவை கொரோனா வராதுன்னு நினைக்காத, வந்ததுன்னா மாட்டிட்டு நீ தான் முழிப்பேன், என்ன ஆவேன் தெரியாது, பார்த்துக்க. ஸோ அரசியல் சார்ந்து பல்வேறு விஷயங்களை வந்து நியூ சென்ஸ் நேயர்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க, உங்களுடைய கருத்துக்கும் நேரத்திற்கும் நன்றி சார். இந்த தீபாவளிக்கு அருமையான நம்ம ஊர் பாரம்பரிய இனிப்புகளை அட்டகாசமான டின் பேக்கிங்ல உங்கள் இல்லம் தேடி கொண்டு வந்து சேர்க்கிறது நம்ம Nativespecial.com.